நன்றிடா, தேங்க்யூ. எனக்கு சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது, பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபீல். இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹன் சார் உட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹன் சார்க்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது, ஒரு புது கான்செப்ட் படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மஞ்சூர் சார், அப்துல் சார், காதர் சார் அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்ட்யூமர், கோபி சார் எடிட்டர், கோகுல் சார், எல்லோரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லோரும், ப்ரெஸ், மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆகியோ, ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணுன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபஸ்ட் ஃபிலிம். எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது, பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தாங்கா கிட்ட கூட, ஏன் தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் வந்து, டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது, அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு. அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டூடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட நான் காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார், புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான், இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வந்து இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு, ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது, அவங்க அடுத்து வச்சுருக்க லைனப்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதிராஜா சாரோடு நடித்தேன் ராக்கியில், அவரோடு நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில், ஜெயிலரில் சார் அதை நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார்.
அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேசமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபாஸ் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி, யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைன் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டுருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பும் கேஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட்ஸ் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான், அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தானியா, அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை. வெரி வெரி மீன் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ. அண்ட் உதயகுமார் சார், எடில் சார், தனஞ்சயன் சார், இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ, நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பனோட வெப்பன்லேருந்து முடிகிறதில்லை, இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது, இல்லை எப்போ இந்த படம் இன்றைக்கி மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர்ஸ் ஸோ டேட்டு தான் தெரில, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு 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 சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான், அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு, அது அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணியிலேருந்து இன்றைக்கி வெப்பன் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும், அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி being on the stage, and I hope this film brings a lot of success to Manzil sir and Million Studios, because I also want to be a part of the success. Thank you. இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் இந்த வார்த்தை பேசுறதுக்கான நேரம் எனது கிடையாது. சத்யராஜ் சாருடைய அவர் பேச்சு கேட்க தான் நானே வந்திருக்கேன். கோவிந்த் தம்பி நிறைய பேசணும், வசந்த் தம்பி பேசணும், இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எனக்கு ஒன்றுமே பழக்கம் இருக்கு அவங்கள, அவங்க சிறந்த மக்கள் உண்மையிலே. அந்த ஊசரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஊசரிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஐயா. அதே மாதிரி குகன் தம்பி, தர்மசாலி பெரிய தர்மசாலி தம்பி, தம்பி சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பெற்று பேச மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும். அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி, அதுக்கு பெரிய வாழ்க்கை தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும், பிரம்மாண்டமான படமாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கிறிஸ்தவங்கிற படம் பார்த்துங்கய்யா. அப்போ நான் பார்க்கும்போது இது முன்னாடி கண்ணை நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த அந்த ஃபஸ்ட் விஷயமே நான் தேடிக்கேன் ஹீரோ அப்படி அப்படி தான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம் எல்லாருமே. உங்களை எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும். ஒரே வார்த்தை வாழ்த்துக்கள், கண்டிப்பாக இது வெற்றி படமும் அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சஞ்சனா அவர்களே. அண்ட் வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு என்னன்னா,
மனுஷர் அண்ணனுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு, குகன் அண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து நான் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான், அந்த சைட்ல வந்து ஒரு மினியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு. அது ஒரு 5-star ஹோட்டல், அங்க போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த பேனர்ல நான் வந்து நான் மில்லியன்ல போயிட்டு இருக்கேன்னாலும் மைனர் ஒரு ஹோட்டல் இருக்கிற பற்றி அது நம்ம இதுதான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இருந்தே இருந்து பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு குடும்பமா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து நன்றியாக கூட வச்சிருந்தேன். அதை வந்து அண்ணன்ட்ட நான் காமிச்சேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் பேனல் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா. அந்த குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. இருக்கணும் சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கேட்போம் தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் டைம்லாம் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்றீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைஸ் என்னன்னா, அதே மாதிரி இந்த படத்துல நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது வெப்பன் சாப்டர் 1 சாப்டர் 2 இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதை நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அந்த வேலை சத்யராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்பதான் வந்து ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து அடிக்கடி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்ப ஆவேசம் ட்ரெண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க அப்பயே தத்யராஜான ஒரு வில்லனை வந்து பார்த்திருக்கோம் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை வந்து பாக்குறதும், உங்களோட படத்துல நம்ம ஒரு சின்ன பார்த்தாருங்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர், அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன். நான் ஒர்க் பண்ணிருந்த கம்பெனியில. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டா விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் ஆதி போதனவங்க கூட ஒர்க் பண்ணது. அந்த தானியா அவர்களே, உங்களோட ஹேண்ட்பேக்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்குதான் நம்ம பிளான் பண்ணிட்டே இருந்தோம், ப்ரொடக்ஷன் செய்தியும் பிளான் பண்ணோம், கடைசியில் நீங்க மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்க வேற இப்ப கனடால தெரியலாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஒரு கூட நடிச்சதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கேட்டு என்ன, அவர் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போ எப்படின்னா நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டுட்டு இருந்தாலும், தம்பியா ஒண்ணுல தம்பியா தமிழா தம்பியான்ட்டு ஒரு நானா பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமே மாறும் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லும் போது மில்லியன் ஸ்டுடியோ, மன்சூர் சார், அப்துல் அண்ணா, அஜீஷ் அண்ணா, தே கேவ் மீ த சான்ஸ். அண்ட் தென் ஐ ஷுட் தேங்க் டிரெக்டர் குஹன் சார். ஃபர்ஸ்ட் மை கேரக்டர் வாஸ் நோ திஸ் பிக், இட் வாஸ் நோ திஸ் பிக். இன் ஃபேக்ட் ஆஃப்டர் வி ஜாயின் த ஷூட், சுதேஷ் சார் வாஸ் தேர், குஹன் சார் வாஸ் தேர். பட் தென் சம்திங் சம் தி கோட் சம் ஸ்பார்க் ஓர் சம்திங் வே மேட் மை கேரக்டர் பிக். தேங்க்ஸ் அலாட் ஃபார் தேட். And standing here, I feel privileged to be a part of this wonderful movie. And please do watch this movie. Thank you so much. Oh, I should thank Suresh Master also. Thank you.